பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் சேலஞ்ச். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான சேலஞ்ச் தான் சொல்லி ஆகணும். ஸோ இது ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், சும்மா பக்காவாக வந்து பூயாவும் அடிச்சாச்சு. ஸோ தரமான சமூகம் தான் சொல்லி ஆகணும். ஸோ ரொம்ப 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 ஒரு 1 வீக்காகவே இந்த ஒரு சேலஞ்சை மட்டுமே ட்ரை பண்ணி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூமெண்ட் வந்தாச்சு. ஸோ பக்காவாக பூயா அடித்து தரமாக செஞ்சு விட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ரீச் ஆக வைக்கிறீங்க. ஸோ உங்களோட ஹெல்ப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களோட ஹெல்ப் மட்டும் எனக்கு கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை எப்படியாச்சும் ரீச் ஆக வைங்க. ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கோம். இதில் அடிச்சிருக்க கில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஹெட்ஷாட் தாங்க. ஸோ ஒன்லி ஒன் டேப் தான். ஸோ சும்மா தெறிக்க விட்டுருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கா இந்த வீடியோ மட்டும் எப்படியாச்சும் ரீச் ஆக வைங்க. ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கேன். 1 வீக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டே பண்ண முடியல. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம், தெரிக்க விட்டுருக்கோம். ஸோ எப்படியாச்சும் வந்து இந்த வீடியோ ரீச் ஆக வைங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டே பங்கமான அடி, பக்காவான ஒன் டேப்பு. அடுத்த நொடியை அடுத்து இன்னொருத்தன் வருவான் பாருங்கள், அவனுக்கும் ஒரு அடி மரநடியை போட்டு விட்ருவோம். ஸோ பயங்கரமாக போயிருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தரமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ பக்காவான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தெரிக்க விட்டுருப்போம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஒரே வருஷம் எனக்காக பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஷேர் அண்ட் சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ரீச்சே ஒழிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ பயங்கர ஒர்த்தான வீடியோ நண்பா. ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். எப்படியாச்சும் இந்த வீடியோக்கு ரீச் கொண்டு வாங்க. ஸோ ஒரு 500 வியூஸ் வந்தால் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோவை எப்படியாச்சும் ரீச் பண்ணி ஒரு 500 வியூஸ் கொண்டு வாங்க நண்பா, எனக்காக ப்ளீஸ். ஸோ வந்து ப்ளீஸ்லாம் நிறைய பேச கேட்டதே இல்லை. ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்காக பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கில்ல பங்கமாக போகும். பையன் உட்காந்து ரூட் அடிச்சுருக்கானா? ஸோ போய் அடிச்சிடலாம்னு பார்த்தா ஓடிட்டான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விடுவோமா நாங்க அப்படின்னு சொல்லி சும்மா துரத்தி ஒரு வெட்டு வெட்டுவோம் பாருங்க, அவனே மண்டை விட்டுருவான். அடா பாய் பசங்களே, நீ அந்த பக்கமா ஓடினா கூட நமக்கு வந்து வங்கமா அடி விழுந்திருக்கும். கன்ஃபார்ம் சொல்றேன், நம்ம டெத் ஆயிருப்போம். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் வச்சிருந்த MP5ங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், லைட்டாக ஒரு பேக் எடுத்துருந்தா அப்படின்னா பக்காவாக விட்றேன். நானும் எப்படி அடிப்பேன் பார்த்தி அப்படின்னா, லைட்டாக எனிமையை பார்த்தா ஒரு ஜம்ப் போட்டு பேக் எடுப்பேன். ஸோ அதான் பார்த்தி அப்படின்னா என்னோட ட்ரிக்கு. அந்த மாதிரி எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்சுக்கு எடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எனிமி அசால்ட்டாக சந்திக்கலாம். ஸோ இவனை பார்த்தி அப்படின்னா ஃப்ரெண்ட் ஐட்டம் நினச்சிக்குவான் பாருங்கள், சம சம்பவம் ஃப்ரெண்ட் ஐட்டம் நினச்சிக்கிட்டானா? ஸோ உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிடுவான். ஆஹா, எனக்கு வேறு மனசு கேட்கல, ஐயனடா உட்காந்து உட்காந்துருக்கானே. ஆஹா, ஆனால் இவனால் ஃப்ரெண்டு பிடிக்கவே கூடாது, அதனால தான் ரெண்டு வெட்டு வெட்டினேன். அப்புறம் பார்த்தி அப்படின்னா அப்போ தான் என் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கிறதே புரிஞ்சுக்குவான் பாருங்கள். இப்போ புரிஞ்சுக்கிட்டானா? ஸோ புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக பார்த்தி அப்படின்னா ஓடி போய் மெடிக்கிட்டு போட ஆரம்பிச்சான். ஸோ ஃபோன் பாருங்கள் எந்தளவுக்கு லேக் ஆகுது. இது பத்தாது 999 வேறு. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ ரொம்ப 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 நண்பா. ஸோ வந்து இந்த வீடியோ எப்படியாச்சும் ரீச் ஆக வைங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிறேன் தான் சொல்லி ஆகணும். பாருங்கள் 999 அடுத்து ஐயோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்கள், பையன் பாருங்கள் AW வச்சு மார்க் பண்ணுவான், அந்த பெட்டோட மார்க் வச்சு. இருந்தாலும் நம்ம எஸ்கேப்பு. அடுத்து பார்த்தி அப்படின்னா டபுள் பேரில் நச்சுன்னு கொடுப்பான். இருந்தாலும் வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டு போட்டு இவனுக்கு மட்டும்தான் வாடி சாட்டு. பூயா அடிக்கிற வரைக்கும் தரமான ஹிட் ஷாட்டோட தான் போவோம். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. பக்காவான சேலஞ்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்தி அப்படின்னா ஜோன் விட்டு வெளியே வந்தாச்சா? இதுக்கப்புறம் பாருங்கள் அங்கங்கே மாட்டுவாங்க. ஸோ மரணம் வெட்டுனா எல்லாருக்குமே கழுத்தோடு வெட்டிடுவேன். அதுவும் லாஸ்ட்டு ஜோன்லாம் பார்த்தி அப்படின்னா ஒரு தரமான சம்பவம். ஸோ இங்கே ஒரு எனிமியை துரத்துவேன். இவனை பார்த்தி அப்படின்னா நான் எங்கேன்னு துரத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து துரத்திட்டு வரேன். ஃபாலோ பண்ணிட்டே வரேன் பொறுமையாக. இருந்தாலும் பார்த்தி அப்படின்னா இப்போ பார்த்துருவான், இப்போ பார்த்துருவான். பார்த்த உடனே அவன் பண்ணுற டெக்னிக்கை பாருங்கள், பக்காவாக போய் செவத்துக்கு முன்னாடி போடுவான். நம்மக்கிட்ட தான் ஊக்காங்கிருக்கே, பக்காவாக போட்டாச்சு. நல்லா அடி அடிப்பான், பக்காவாக அடிப்பான். இருந்தாலும் நம்ம போட்டுருவோம், தலை வெட்டாக போட்டுட்டுருவோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பையன்ட்ட மேக்ஸ் 7 இருக்குது. நல்ல வேலைங்க, கையில் இருந்து அந்த எட்ஸமேட் வச்சு அடிச்சிட்டேன். இதே மேக்ஸ் 7 எடுத்துருந்தான் அப்படின்னா காட்டு எழுத்து தான் அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்ருப்பான். 2 எழுத்து 3 எழுத்து போட்டானாலே நமக்கு முழு எழுத்துமே போயிடும், அவ்வளோதான் சோழி. ஸோ இந்த இதனடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நண்பா. ஸோ வந்து எப்போ ஜோன் ஒட்டியிருக்கோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு கார்னர் பிடிச்சி வைங்க. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 7 எனியுமே நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம் கண்ணால். ஸோ கன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே தாக்கலாம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் பார்த்தி அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தி அப்படின்னா இங்கே பக்காவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வேணாச்சும் இருக்கணும், எட்டி பார்க்கலாம் தான். ஒருத்தனையுமே காணும் எல்லாம் பார்த்தி அப்படின்னா அந்த ஓப்பன் கிரவுண்டில் அங்கங்கே நிற்கிறானுங்க. ஸோ நான் கரெக்டாக வெட்டுவேன் பாருங்கள், எப்படி வெட்டுறேன் பாருங்கள். நம்மள்ட்ட கன்று இல்லை, ஏன்னா லாங் ரேஞ்சில் நம்ம இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக இப்போ நான் பண்ணுற சின்ன ட்ரிக்கை மட்டும் பாருங்கள். ஸோ வந்து 8th எனிமி இருக்கா நான் பார்த்துட்டேன், டக்குன்னு டவுன் எடுத்துனேன். அவன் பார்த்தி அப்படின்னா 8th அவனுக்கு முன்னாடி மொத்தம் 2 பேர் நிற்கிறானுங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படின்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பாருங்கள் இவனை எப்படி கவனத்தை செதற விட்டு அடிக்கிறேன் பாருங்கள். பக்காவாக பார்த்தி அப்படின்னா பையன் அங்கிட்டு அவனே ஒருத்தனை அட்டாக் பண்ணுவான்.
அங்கே அவனை சுட ஆரம்பித்த உடனே நான் ஊக்காங்க போட்டு ஏற ஆரம்பிச்சிருவேன். என்ன காரணம் அப்படின்னா அவன் மைண்டு ஃபுல்லாக அப்போ அந்த பக்கம் இருக்கும். அப்போ நம்ம ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன், பக்காவாக அடித்து செதற விட்டுருலாம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் பார்த்தி அப்படின்னா பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் ஆகட்டும் பார்த்துட்டே பார்த்துடாதீங்க. ஸோ எனக்காக ஒரே ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன்பா. ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கேன், நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தரமான கெட்டு இன்னும் மூணே அளவு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தி அப்படின்னா அந்த ரெண்டு பேர் காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சுக்கோனுங்க. ஒருத்தர் டபுள் பேரில் வச்சு நச்சுன்னு போட்டு முடிச்சு விட்ருவேன் ஒருத்தவளை. அவளை பாருங்கள், அவள் அங்கே நின்று மெடிக்கிட்டு போட்டிருக்கான். அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு தலைவெட்டு பங்கமாக இருக்க போது பாருங்கள் வேணா தரமான சம்பவம் பார்த்தி அப்படின்னா ரெண்டு ஏறி ஏறி அடிக்கிறான்ண்ணா. இப்போ பார்த்தி அப்படின்னா ஒருத்தன் காலி. ஸோ டபுள் பேரில் வச்சு அழுத்திட்டான் தலைமை ஒருத்தன் போட்டுட்டு எனிமி இப்போ அந்த பக்கம் இருக்கதான் அவன் நினச்சிட்டான். என்ன காரணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த இடத்துக்கிட்ட ஒரு நின்னா பார்த்தியா அப்போ செத்து போனவ அவள் பார்த்தி அப்படின்னா அந்த பக்கமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக பார்த்தி அப்படின்னா நம்மால் மெடிக்கிட்டு போட்டுக்கிறியான் போடி வெட்ட முடிஞ்சு சொல்லி. ஸோ வந்து பக்காவான புயா வடித்து தெரிக்க விட்டாச்சு மக்களே. ஸோ வந்து இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட்டான கண்டு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பக்கமான கண்டு தெளிவான கண்டு. ஸோ இந்த வீடியோவை எனக்காக ஷேர் பண்ணுங்கள், ஷேர் 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 நிறையா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 500 வியூஸ் மட்டும் கொடுங்க நண்பா, அந்த ரீச்சே எனக்கு போதும். ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கேன் நண்பா, ஓகேவா? ஸோ எனக்காக ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப 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 மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பா. பெரிய தேங்க்யூ சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ எனக்காக ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்க டாட்டாவே பண்ணுங்க.